வெல்கம் டு அவர் அகாடமி. ஓகே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு குறைந்த நேரத்துல நம்ம சிம்பிளா, அதாவது கஷ்டமா ஞாபகம் வச்சுக்க கூடிய ஒரு சில விஷயங்களை நம்ம ஈஸியா ஷார்ட்கட்டா எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், அதுதான் இந்த வீடியோ பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குப்தர்கள் நமக்கு தெரியும், ஏன்ஷியன் ஹிஸ்டரி, ஏன்ஷியன் ஹிஸ்டரி பொறுத்த பழங்கால இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குப்தர்கள் இருந்து கண்டிப்பா ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ குப்தர்கள் இருந்து கேட்கிறாங்கன்னா அது எந்த விதமா கேட்கறாங்க, ராஜாக்களை பத்தி மட்டும் கேட்கறது இல்லை, ராஜாக்கள் வச்சிருந்த அமைச்சரவையில் இருந்த ஒரு சில விஷயங்களை பத்தி கேட்கிறாங்க. அதுல ஃப்ரீக்வெண்டா நிறைய தடவை கேட்ட ஒரு கேள்விகள் இருந்து வேற டாபிக் நம்ம எடுத்துருக்கோம். எக்ஸாம்பிள், குப்தர்கள் இருந்து கண்டிப்பா நவரத்தினம் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து க்வெஸ்சன் கேட்டே இருப்பாங்க. அதாவது மொத்தம் எந்த எந்த அமைச்சரவையில வந்து நவரத்தினங்கள், ஒன்பது அது ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்பது பேர் இந்த அவையில இருக்கிறாங்க. நவம்னா எவ்வளவு, ஒன்பது பேர். எப்படி சார் நவம்னா ஒன்பது? நவகிரகங்கள், கோவில் நம்ம சுத்திரமா ஒன்பது கிரகங்கள் இருக்குதா, சூரியன், கேது, ராகுன்னு சொல்றோமா, அதே மாதிரி நவம்ங்கிறது ஒன்பது கிரகங்கள். அதே மாதிரி நவரத்தினம்னா ஒன்பது அமைச்சர்களாக கொண்டதுதான் இந்த அவை, விக்ரமாதித்யன் அவை. ஓகேங்களா, ஒன்பது அமைச்சரவைகள் பாக்கலாமா. அப்போ இந்த இதெல்லாம் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், இது அமைச்சரோட பேரு, இது அவங்களுடைய துறைகள், அமைச்சருடைய பேரு, இது அவங்க துறை. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஒன்பதுன்னா இருக்கு பாக்கலாமா. காளிதாசர் சமஸ்கிருத புலவர், ஹரிசேனர் சமஸ்கிருத புலவர். இதுல காளி எடுத்துக்கோங்க, ஹரி எடுத்துக்கோங்க. காளியும் ஹரி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கடவுளுடைய பெயர். காளி கடவுள் இருக்குது, ஹரி அப்படின்ற ஒரு கடவுள், சிவன் கடவுளோ அது பெருமா கூட நம்ம சொல்றோமா. அப்போ காளி ஹரி இந்த ரெண்டுமே கடவுளுடைய பெயர். அப்ப இந்த ரெண்டுமே கடவுளுடைய பெயருக்கு கடவுளுக்கு நம்ம என்ன செய்வோம், அதிகமா பூஜை செய்வோம். பூஜை எந்த மொழியில தான் செய்வாங்க, சமஸ்கிருத மொழி தான் செய்வாங்க. அதனால சமஸ்கிருத புலவர் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ காளி சமஸ்கிருதம், ஹரி சமஸ்கிருதம். எப்படின்னா காளிக்கும் ஹரிக்கும் கடவுள் ரெண்டுத்துக்கும் நம்ம என்னதான் செய்வோம், சமஸ்கிருதம் பூஜை செய்யறோம், அதுதான் சமஸ்கிருத புலவர். நெக்ஸ்ட் அமர சிம்மர் பாருங்க, இந்த இது புரிஞ்சிருக்கும், ஈஸியா இருக்கும். அடுத்து அமர சிம்மர். ஓகே, இதுல வந்து நம்ம என்ன கீவேர்டு எடுத்துக்கலாம்னா சிம்மர் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் கீவேர்டு எடுத்துக்கோம். சிம்ம ராசி. ஓகே, சிம்ம ராசி நேயர்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாட்களும் வந்து நம்ம ஜாதகம் எல்லாம் பாக்குறவங்க சொல்றாங்கல்ல, ஓகே, அந்த நாட்குறிப்புல டெய்லி இருக்கு நடக்கக்கூடிய. அப்ப சிம்ம ராசி நேயர்களே, சிம்ம ராசி எப்பவுமே பாத்தீங்கன்னா சிம்ம ராசி பெற்றவர்கள் எப்பவுமே அகராதியா இருப்பாங்க. ஓகே, ரொம்ப திமிரு பிடிச்சதா இருப்பாங்க. எக்ஸாம்பிள், நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கூட என்னதுதான், சிம்ம ராசி தான். அப்போ சிம்ம ராசி பெற்றவர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க, ரொம்ப ரொம்ப அகராதியா, ரொம்ப ரொம்ப கெத்தாவும் பெரிய பெரிய ஆளுமை மாதிரி இருப்பாங்க. அதனால அமர சிம்மர், சிம்மர் அப்படின்னா அகராதி. ஓகேவா, அமர சிம்மர் என்ன பண்றாரு, அகராதியுடைய ஆசிரியர். ஓகேவா, அகராதினா டிரான்ஸ்லேஷனுடைய ஆசிரியரா இருக்கிறாரு. இங்க நம்ம எப்படி சாட்டை அடிச்சுக்கலாம்னா, சிம்மர் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே அகராதி பிடிச்சவரு, அதனால அகராதியின் ஆசிரியர். ஓகேங்களா, ஈஸியா இருக்குதா. நெக்ஸ்ட் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் தன்வந்திரி, நமக்கு தெரியும் தன்வந்திரின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் கடவுள்களே கோவில்களே எடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு சில கோவில்கள்ல மேக்ஸிமம் ஒரு பெரிய கோவில் போறோம், சென்டர்ல ஒரு பெருமாள் கோவிலோ அல்லது சிவன் கோவிலோ முருகன் கோவிலோ இருக்குது, அதை சுத்தி பிரகாரம் சுத்தி வரும்போது ஒவ்வொரு இடங்கள்லயும் ஒவ்வொரு சாமி இருக்குமா. எக்ஸாம்பிள், நம்ம இங்கிருந்து இடம் சாமிக்கு வலது பக்கத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றதா, ஃபர்ஸ்ட் சாமி என்னவா இருக்கும், பிள்ளையார் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஒவ்வொரு சாமியா இருக்குமா. அதே மாதிரி ஒரு சில கோவில்கள்ல தன்வந்திரி அவர் ஒரு காலத்துல முதல் அமைச்சரா தான் இருந்திருக்காரு, ஆனா அவருக்கு கோவில் கட்டி அவர் சாமியா வழிபடக்கூடிய ஒரு நபர் தான். ஓகே, அப்ப தன்வந்திரி எதுக்காகனா மருத்துவர். நீங்க ஒரு சில கோவில்கள் இருந்தா பாருங்க, ஒரு சில சாமி சிலையில டெதஸ்கோப் இருக்குல்ல, டாக்டர் போட்டிருக்க டெதஸ்கோப், இந்த இது காலத்துல மாட்டிட்டு அந்த இதய துடிப்பை செக் பண்ணுவாங்கல்ல, அதை அந்த சாமி சிலைக்கு போட்டிருப்பாங்க. ஏன் போட்டிருக்காங்கன்னா, அவர் ஒரு காலத்துல விக்ரமாதித்தனுடைய அமைச்சரவையில என்ன செஞ்சிருக்காரு, தன்வந்திரி பேரு மருத்துவ அமைச்சர் துறையோட அமைச்சராக இருந்திருக்காரு. அதனால அவரை வந்து சாமியா வழிபடுற ஒரு வழக்கம் இருக்கு. ஓகே, அப்ப தன்வந்திரி மருத்துவர் அப்படின்னு ஞாபகம், அது என்னது, இது ஒரு மூலிகை பேரு மாதிரி இருக்குது, மருத்துவம் சம்பந்தமானது மருத்துவர் ஞாபகம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து காக பானகர். ஓகேவா, இதுல காக பானகர் எது என்ன துறையாமா, ஜோதிடர் அப்படிங்கிறாங்க. அப்ப காக பானகர் இது நம்ம கீவேர்டு என்ன எடுக்கலாம்னா காகா. காகம் அப்படின்னு சொல்லு, காக்கா. ஓகே, காக்கா அடிக்கடி நம்ம வீட்டுல கரைக்குதுன்னா நம்ம என்ன சொல்லுவாங்க, யாராவது சொந்தக்காரங்க வர போறாங்க, நல்ல விஷயம் நடக்க போகுது. அப்போ காக்கா கரையிறத வச்சு நம்ம என்ன மாதிரி ஜாதகம் பாக்குற மாதிரி என்ன ஜோசி ஏதாவது சொல்லுவாங்களா யாராவது. ஓகேவா, காக்கா கரையிறத வச்சு அதே மாதிரிதான் இங்க. அப்போ காக அப்படி காக்கா அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே நமக்கு என்ன ஜோதிடம் அப்படின்னு ஞாபகம் வரணும். அப்போ காக பானகர் ஜோதிடர், புரியுதுங்களா, ஈஸியா இருக்கா. காகா
ஜோதிடர். காக்கா காக்கா கரைஞ்சதுன்னா நிறைய ஜோசிய விஷயங்கள் தான் சொல்லுவாங்க. காக்காங்கிற வார்த்தை வந்தாலே ஜோதிடர். முடிஞ்சதா? அடுத்து சன்ஹு கட்டிடக்கலை நிபுணர். ஓகே, ஒன்று கட்டிடக்கலை நிபுணர்னா அந்த காலத்து சிவில் இன்ஜினியர். இப்போ நம்ம சிவில் இன்ஜினியர் சொல்றோமோ அதே மாதிரி தான் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய சிவில் இன்ஜினியர் சன்ஹு. ஓகேவா? என்ன சன்ஹு? சங்குங்கிற வார்த்தையை நம்ம எப்படி நம்ம மாத்தினோம்னா சங்கு அப்படின்னு ஞாபகம். வாசிக்கும் போது எப்படிதான் இப்போ நமக்கு வாசிக்க தோணும்? சங்கு தான் வாசிக்க தோணும். ஓகே, சங்கு எங்க கட்டுவாங்க அதிகமா? வீடுகள்லயோ இல்ல புதுசா வீடு கட்டுறது ஜென்ரலா ஒவ்வொரு வீடுகள்லயும் ஒரு கருப்பு கயிறு கட்டி சங்கு வந்து தொங்கிடுவாங்களா? சங்கு தொங்க விடுவாங்க, படிகாரக்கல் தொங்க விடுவாங்க. அப்போ சங்க நம்ம எதுக்கு முன்னாடி தொங்க விடுறோம்? ஒரு வீட்டோட கட்டிடத்திற்கு முன்னாடி தொங்க விடுறோம். வீட்டுக்குன்னு இல்ல, ஒரு பெரிய கட்டிடத்திற்கு முன்னாடியும் சங்கு தொங்க விடுவாங்க. அப்போ சங்குன்னு வந்தாலே கட்டிடங்கிற வார்த்தை ஞாபகம் வரணும். அப்போ சங்கு கட்டிடக்கலை நிபுணர். ஈஸியா இருக்குங்களா? சங்கு சங்கு அதுதான் உண்மையான வார்த்தை. நம்ம ப்ரொனன்சியேஷனுக்காக ஈஸியா சாப்பிட்டுருக்காங்க சங்கு அப்படின்னு சொல்றோம். சங்கு எது முன்னாடி கேட்டுறாங்க? கட்டிடத்துக்கு முன்னாடி கேட்டுறாங்க. கட்டிடக்கலை நிபுணர் தான் யாரு? சங்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அடுத்து வராகிரமர் என்ன துறையாமா? வானியல் அறிஞர் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இந்த வா வா அதை வச்சு நம்ம ஷார்ட்கட் ஞாபகம். அல்லது வராகி அப்படின்னால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பன்றி, அதாவது பிக், அதைதான் வந்து குறிப்பாங்க. அப்போ பிக்குக்கு எப்படி இருக்கும்? மூக்கு வந்து பெருசா இருக்கும். அதே மாதிரி வராகி ஒரு ஒரு கடவுளுடைய இது உருவம் பாத்தீங்கன்னா நின்றுட்டு இருக்க மாதிரி, ஒரு பன்றி நின்று இருக்க மாதிரியும் அவங்களுடைய மூக்குல உலகமே இருக்கிற மாதிரி ஒரு பெருசா இருக்கும். அதனாலதான் அந்த மூக்கு வந்து பெருசா இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மூக்குல உலகமே இருக்கும். உலகங்கிறது வந்து அதாவது எனது ஒரு அஸ்ட்ராலஜி, அதாவது வானியல் சம்பந்தமானது. அப்போ வானியல் அறிஞர். கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஞாபகம். வராகிரமர்னா வராகிங்கிறது ஒரு கடவுள். வராகினா நம்ம எதாவது சொல்லுவோம்னா பன்றி. ஓகே, பிக் தான் சொல்லுவோம். அதோடைய மூக்கு வந்து பெருசா இருக்கு. அந்த மூக்குல வந்து உலகமே அடங்கிருக்கிற மாதிரி ஒரு வந்து நம்ம ரிலிஜியஸ்டியா சொல்லுவாங்க. உலகம் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே வானியல் அறிஞர். நெக்ஸ்ட் வராட்சி அப்படின்றது இலக்கண ஆசிரியர் சமஸ்கிருத புறம். ஆல்ரெடி சமஸ்கிருத புறம் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு, அதனால இதை கொஞ்சம் ஒமிட் பண்ணிக்கோங்க. முக்கியமான கேள்வி கேட்டாங்கன்னா இலக்கண ஆசிரியர் அப்படிதான் கேட்பாங்க. அப்போ வராட்சி இலக்கண ஆசிரியர் எப்படி ஞாபகம்? அப்போ அதிகமா என்னன்னா நமக்கு தமிழ் படிக்கிறவங்க இங்கிலீஷ் மீடியம் சொல்றதுக்கு தமிழ் சுத்தமா வராது. அதே நேரத்துல தமிழ் படிக்கிறவங்களுக்கும் இலக்கணம் சுத்தமா வராது. அதுதான் வராட்சி வராது. எது இலக்கணம் எனக்கு வராது, இலக்கணம் வராது, அதான் வராட்சி. இலக்கணம் வராது, இலக்கணம் வராட்சி. புரியுதா? நெக்ஸ்ட் விட்டல் பட்டர் மாய வித்தைக்காரர். என்ன விட்டல் பட்டர்? நமக்கு பழைய படங்கள்ல பாத்தீங்கன்னா பேய் படங்கள் விட்டலாச்சாரியார் அப்படின்னு ஒரு படம் படத்தில் ஒரு கதாபாத்திரம் ஞாபகம் வச்சுங்களா? இப்ப விட்டலாச்சாரியர் விட்டலாச்சாரியர் என்ன சொன்னா நிறைய மாய வித்தை மேஜிக் எல்லாம் அதிகமா செய்வார், பேய் உற வைக்கிற மாதிரி இந்த மாதிரி தான் செய்வார். அப்போ விட்டல் பட்டர் விட்டலாச்சாரியார் ஞாபகம் வச்சுக்கணும். விட்டல் பட்டர் வந்தாலே என்னதுதான் மாய வித்தைக்காரர். ஓகேங்களா? விட்டல் பட்டர் வந்தாலே மாய வித்தைக்காரர். ஓகேவா? இப்ப ரிவிஷன் மட்டும்லாமா பாருங்க. விக்ரமாதித்தனுடைய அமைச்சர் குப்தர் காலத்துல நவரத்தினங்கள் இருக்கிறாங்க. யாரெல்லாம் பார்க்க போறோம்? காளிதாசர் ஹரிசேனர் சமஸ்கிருத போதும். எப்படி அமைச்சிக்கலாம்? காளி ஹரி ரெண்டுமே கடவுளுடைய பெயர். கடவுளுக்கு சமஸ்கிருதத்தை பூஜை செய்யணும். ஓகே, சமஸ்கிருத போலவர். அடுத்து அமர சிம்மர். சிம்மராசி இருக்கிறவங்க அகராதியா இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி அகராதியா பிடிச்சிருப்பாங்க. அப்ப சிம்மர் சிம்மர் அப்படின்னு தான் அகராதி. அப்ப அமர சிம்மர் அகராதியரின் ஆசிரியர். ஓகே, முடிஞ்சது. அடுத்து தன்வந்திரி. தன்வந்திரினாலே ஒரு கடவுள் இருக்கிறாங்க. தன்வந்திரி என்ன சொல்றாங்க? மருத்துவர். நெக்ஸ்ட் காக பானகர். காக்கா கரைஞ்சா அதுக்கு என்ன ஜோதியம் ஜோசியம் மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. அப்ப காக பானகர் காகா ஜோதிடர். முடிஞ்சது. அடுத்து சங்கு. சங்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சங்கு ஒரு கட்டிடத்துக்கு முன்னாடி தொங்க விடுறாங்க, கட்டிடக்கலை நிபுணர். அடுத்து வராகிரமர். வராகினாலே என்ன சொல்றாங்க? ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு பன்றியுடைய கடவுள் சொல்றாங்க. பன்றியோட மூக்கு பெருசா இருக்கு, அதுல உலகம் இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ வானியல் அறிஞர் வராகிரமர். வா வா அது சொல்றேன். வராட்சி எனக்கு எது வராது, இந்த தமிழ் மொழி ஸ்டூடெண்டா இருந்தா எனக்கு எது வராது, இலக்கணம் வராது. அப்போ இலக்கணம் வராது, வராட்சி. வராட்சி இலக்கண ஆசிரியர். அடுத்து கடைசியா விட்டல் பட்டர். விட்டலாச்சாரியார் ஞாபகம் வச்சுக்கோங்க. விட்டலாச்சாரியர் நிறைய மேஜிக் அந்த பேய் உறவுக்கிறது இந்த மாதிரி பண்றாரு. அதனால கடைசி என்னது? விட்டல் பட்டர் மாய வித்தைக்காரர். ஓகேங்களா? அப்ப இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். இதே மாதிரி நீங்க வேற வேற டாபிக் நீங்க எதுனால உங்களை ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த பகுதி படிப்பதற்கு எனக்கு கஷ்டமா இருக்கு சார், இந்த பகுதி எனக்கு ஷார்ட்கட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தாராளமா கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணலாம். இனி ஒரு வீடியோக்கள்ல அந்த மாதிரி ஷார்ட் வீடியோஸ் நாங்கள் பண்ணுவோம். ஓகேங்களா? தேங்க்யூ.